ராஜேஸ்வரி எப்படி இருந்தது? என்னைக்காவது ஒரு தடவை புரிய மாதிரி கேக்குறியா? திடீர்னு வந்த நின்ன எப்படி இருக்குன்னு கேட்டா நான் எதடி நினைக்கிறது? ஆமா, புருஷன்கார ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டி என்ன கேப்பா? மத்தியானம் விதவிதமா சாப்பாடு எல்லாம் கொடுத்து அனுப்பினா அது எப்படி இருக்குன்னு கேட்க வந்த. புடலங்கா, முருகக்கா, கத்திரிக்காய், வெண்டைக்காய். சரி, இப்ப என்ன உங்களுக்கு பிடிக்குமே? முருங்கக்காய் சாம்பார் பண்ணி கொடுத்து அனுப்பினேன், எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. குருமிளகெல்லாம் நிறைய போட்டு ரசம் பண்ணனே, அது நல்லா இல்ல? இங்க பாருங்க, பரவாயில்லங்கிறதுக்கும் ஆறு எழுத்துதா, நல்லா இல்லங்கிறதுக்கும் ஆறு எழுத்துதா, இதுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடாதா? நல்லாவே இருந்துச்சு. எது? நீ ஆறு எழுத்து பத்தி சொன்னதே, அது மரவதாளம் நின்னுகிட்டு இருக்கியே, குழம்புத்து பக்கத்துல தானே இருக்கு, ஊத்திக்க வேண்டியதானே? சரி. ஏண்டி அரிசி களையும் போது பாத்து களையறதுல சாப்பாடுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்கு? என்னது சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்குன்னு கேக்குறேன். அது சரி, அரிசி பருப்பு எல்லாம் ஆகாசத்துல விளையுது, சாப்பிடுற மனுஷன் ஒரு அறிவு வேண்டாம். ஆஞ்சநேயா, என்னப்பனே ஆஞ்சநேயா, அப்படால் அந்த ரதி பொண்ணு என்ன பார்த்து அனுமாரன்னு சொல்லிட்டா? உன்ன சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? உன கொஞ்சமாவது ரோசம் இருக்கா? ரோசம் இருந்தா உன் பக்தனை இப்படி எல்லாம் சோதிப்பியா? சோதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு, முதல்ல சொல்லிக்கிறத நிறுத்துறேன். யாரு ஆஞ்சநேயர் பேசுறது? என்ன மரியாதை இல்ல உனக்கெல்லாம்? மரியாதை கொடுக்க முடியுமா? என்ன பிரச்சனை சொல்லு. அது ஒண்ணு இல்ல ஆஞ்சநேயா, நான் ஒரு பொண்ண மானசீகமா லவ் பண்றேன், நீ தான் எங்க தெய்வீக காதல நிறைவேற்றி வைக்கணும். பெரிய ஸ்ரீராமச்சந்திரன் அவ, பெரிய சீதா பிராட்டி, உங்களுக்காக பல கடலை கடந்து அந்த தஞ்சை மலையை போய் நான் தூக்கிட்டு வர்றேன். ஏன் உன் பக்தனுக்காக இத கூட செய்யக்கூடாதா? இதே சன்னிதானத்துல அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, என் பேரு எம்மா, 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 ஐயோ அந்த ரதி பொண்ணு வராள, முதல்ல அனுமாரன் சொன்னா இந்த குளத்தோட பார்த்தா பெரிய அனுமாரன் சொல்லுவா. பின்னாடியே வரால, ஆஞ்சநேயா முன்ன மாதிரியே ஒருத்த என்ன சுத்தி சுத்தி வரான், எக்காரத்தை கொண்டும் நான் அவன் கையில மட்டும் சிக்கவே கூடாது, அதுக்காக தான் நான் உனக்கு வெண்ணையை சாப்பிட போறேன். இந்த கற்பூரத்தம் கையில கொளுத்தி வேண்டிக்கிறேன். என்ன இது சோதனையா இருக்கு ஆஞ்சனியா? ஐயோ ஆஞ்சநேயரே காணமே, அப்படின்னா நான் என்ன பாக்கியம் செய்தவ, சாட்சாத் அந்த ஆஞ்சநேயரே எனக்கு காட்சி அளிச்சிருக்காரு. ஆஞ்சநேயா போகும்போது அந்த நெருப்பட்டியை கொண்டு போயிட்டாரு, அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு.
போடு போடு சார் போடு சார் நாளை போட்டு போலீஸ் ஸ்டேஷனோட தள்ளி சார் அவனை நடரா சார் நீங்க அந்த ஆளு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேண்டாம் விட்டுடுங்க என்ன அது நடு ரோட்ல உன்ன கத்தி எடுத்து கொலை பண்ண வந்திருக்கான் இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேணாங்கறியே அந்த ஆளு வேற யாரும் இல்ல என் புருஷன் தான் எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு வந்தனா ஆனா இந்த உலகம் எனக்கு வச்ச பேரு விபச்சாரி என்னமா சொல்ற ஒருத்தனுக்கே முந்தான விரிச்சு ஒருத்தன் கூடவே வாழ்ந்தேன் ஒருத்தன் கூடவே சுத்தலான்னு நினைச்சேன் ஆனா என்னை விபச்சாரி ஆக்கினதே என் வீட்டுக்காரர் தான் எப்ப என்ன மத்தவங்களோட படுக்க வச்சானோ அதுக்கப்புறம் நான் அவன் கூட படுக்கிறதே இல்லை அதோட ரியாக்ஷன் தான் இப்ப அவ என்ன கொல்ல வந்தது உன்னோட பரிதாபமான நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்